தொப்பி அம்மாவை தொந்தரவு செய்யும் பக்தர்கள் தயவு செய்து இந்த தவறுகள் யாரும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 7ஆம் தேதி அம்மா கிரிவலம் வரும் காணொளி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொப்பி அம்மாவின் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தொப்பி அம்மாவை தொந்தரவு செய்யாமல் அவர்கள் கிரிவலம் வரும்போது நீங்களும் கூட கிரிவலம் வரலாம். பட் 10 அடி இடைவெளி விட்டு நீங்கள் கிரிவலம் வாங்க. ஏனென்றால் தொப்பி அம்மா தியான நிலையில் நம் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் கூட்டமாக நின்று அவர்களை தொடுவது. ஓம் நமச்சிவாயம். என்னோடய பேர் மணிகண்டன், திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி. நான் கடந்த 1 வருஷமாக வந்து கிரிவலம் வந்துட்டுருக்கிறேன், பௌர்ணமி பௌர்ணமி வந்துட்டுருக்கிறேன். அப்போ வந்து தொப்பி அம்மாவோட பார்வை என் மேலே பட்டது. அதுலேருந்து தொடர்ந்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த அம்மா வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்களோட சாபத்துக்கு தான் நம்ம ஆளாகணும். அந்த அம்மா நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம்னா கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க கண் பார்வை பார்த்தாலே போதுமானது. நம்ம போய் அவங்கள போய் தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணோம்னா அவங்க வந்து மந்திரம் சொல்லிகிட்டே வருவாங்க. அவங்க அப்போ போய் நம்ம போய் தொந்தரவு பண்ணும்போது அவங்க வந்து சாபம் தான் வருவாங்க, சாபத்துக்கு தான் நம்ம ஆளாகணும். அதனால் வந்து நீங்கள் வந்து தூரமாக நின்று நீங்கள் வந்து அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நன்றி.